ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த காலத்தில் தமிழர்கள் செய்த விவசாயத்தையும் அவங்களோட சிறப்பையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 300வது பிசியில் வாழ்ந்தவங்க தான் சங்ககால தமிழர்கள். அவங்க விவசாயத்தை ஒரு தொழிலாகவே கருத்தினாங்க. அவங்க வந்து விவசாயம் செய்கிறவங்களை ஒரு மேலிடத்துல தான் வச்சுருப்பாங்க எப்பொழுதும். விவசாயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த காலத்தில். அவங்க எந்தெந்த நிலத்தில் என்னென்ன விதைச்சா வளையுங்கிறத அப்போவே அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க சேமிக்கிறதுக்கு ஏற்றான பெரிய கிடங்கையும் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் பார்க்குறது தான் அந்த கிடங்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த நெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான கிடங்கு தான் இது. அந்த காலத்தில் முக்கியமாக விவசாயம் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து தஞ்சை, இன்னொன்று மதராஸ். விவசாயத்துக்கு முக்கியமாக மழை நீர், அப்புறம் சூரியன், அப்புறம் மண்வளம், இது மூணையும் தான் முக்கியமாக நம்பியிருந்தாங்க தமிழர்கள் அந்த காலத்தில். அவங்க விவசாய நிலத்தை நாலாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து வன்புலம், இன்னொன்று மின்புலம், இன்னொன்று பின்புலம், இன்னொன்று கலர் நிலம். வன்புலங்கிறது ரொம்ப கடினமான நிலம்னு சொல்லுவாங்க. மின்புலங்கிறது ரொம்ப செழிப்பான நிலம்னு சொல்லுவாங்க. பின்புலங்கிறது ரொம்ப வறட்சியான நிலம்னு சொல்லுவாங்க. கலர் நிலம்ன்றது ரொம்ப உப்புத்தன்மை நிறைந்த நிலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்களை வந்து உழவர்னு கூப்பிடுவாங்க, பெண்களை வந்து உளத்தியர்னு கூப்பிடுவாங்க. சங்க காலத்தில் மக்கள் மலையை தான் ரொம்பவும் உயிராக நம்பியிருந்தாங்க. அந்த காலத்தில் முக்கியமான நாலு ஆறுகள் இருந்துச்சு. ஒன்று வந்து காவேரி, இன்னொன்று பாலாறு, ஒன்று வைகை, அப்புறம் தாமிரபரணி. அந்த காலத்தில் கரிகால சோழன் கட்டிய அணை தான் அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. கரிகால சோழனோட அப்பா பேர் வந்து இளஞ்செட்டி சென்னி. அப்புறம் நம்ம இந்த காலத்தில் வந்து மாட்டை வச்சு தான் விவசாயம் செஞ்சிகிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் வந்து யானைகளை வச்சு தான் விவசாயம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த நிலங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த காலத்தில் தண்ணீர் பஞ்சங்கிறது ஒன்றுக்கு கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் மழை எங்கே வருதுன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க ஏரிகளும் குளங்களும் அந்த இடத்துல கட்டி வச்சாங்க. அதில் மழை நீரையும் சேகரித்தாங்க. சங்க காலத்தில் கரிகால சோழன் அப்போ உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெறும் 1000 பேரை வச்சு கட்டின கல்லணை தான் இன்ன வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுகிட்ருக்கு. அப்புறம் அவங்க அந்த காலத்தில் செய்கிற முதல் அறுவடையில் வந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்து சேமிப்பு கிடங்கில் வச்சுருவாங்க. அந்த விதைகள் யாரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணால் அவங்க குடும்பத்துக்கு சாபக்கேடுன்னு நினைப்பாங்க. அந்த காலத்தில் 400க்கும் அதிகமான நெல் வகைகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 150 தான். இந்த மாதிரி தமிழர்களை பற்றி பேசணும்னா நம்ம நிறையவே பேசிட்டு போகலாம். நமக்கு நேரம் தான் பத்தாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயம் 1/100 தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.